அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரவா கேக் எப்படி செய்யணும் பார்க்கலாம். மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு ரவா எடுத்துர்க்கேன், 1/2 கப் அளவுக்கு sugar எடுத்துர்க்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இன்கிரிடியன்ட்ஸோட அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இத நல்லா நைஸா பவுடர் ஆட்டோ அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்தாச்சு, இந்த அளவுக்கு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு மிக்ஸிங் பவுல்ல சேர்த்துறலாம். இப்போ அதே மிக்ஸி ஜார்ல பால் எடுத்துருக்கேன், காய்ச்சி ஆற வச்ச பால், 1/2 கப் அளவுக்கு எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் இல்லைனா பட்டர் சேர்த்துக்கோங்க, தயிர், எல்லோ ஃபுட் கலரும் பைனாப்பிள் எசன்ஸும் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து அந்த அரைச்ச ரவாவோட சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இதை வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவாலாம் ஊறி கொஞ்சம் மாவு வந்து திக்காயிடும். இப்போ மூடி வச்சிடலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் இல்லைனா பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 கலர் டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி அவனில் தான் செய்ய போகிறேன். நான் வந்து ஹார்ட் இன் ஷேப்பு கேக் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஆயில் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேட்டரை வந்து நடுவில் சென்டராக ஊற்றிட்டு இந்த மாதிரி தட்டினிங்கன்னா சமமாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் மாவு வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடும். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியை டெக்கரேஷனில் வச்சிடலாம். 180 டிகிரி ப்ரீ ஹீட் அவனில் லோவர் ஸ்டாண்டில் 20-25 மினிட்ஸை வச்சு எடுத்துக்கோங்க. உங்களோட அவனோட வாட்டேஜை தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேகிறதுக்கு டைம் ஆகும். இது மாதிரி டூத் பிக்கோ இல்லை நைஃப் வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா கிளியராக வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லேசாக ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நான் கட் பண்ணி காட்டுற பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ரவா கேக்குங்கிறது வித்தியாசமாக தெரியாது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.